பார்த்துட்டே இருப்பாங்களே ஒருத்தவங்க நல்லா சாப்பிடுதே ஹோட்டல் ஹோட்டலாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ராடக்ட்ஸ் அவருக்கு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் வீட். ஸோ வந்துட்டு நம்ம திண்ணி பண்ணுறது என்னாச்சும் தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அக்ஷயா செட்டிநாடு டேஸ்ட் காரைக்குடிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு. அக்ஷயா செட்டிநாடு டேஸ்ட் பார்க்கவே மெய்மையாக இருக்குது. முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, அப்படி முறுக்கு நம்ம கேள்விப்படுறேன். தேன்குழல் முறுக்கு, எல்லடை, மணக்கோளம், மணக்கோளம் இருக்கு, மணக்கோளம், சீப்பு சீடை, சீப்பு சீடை, அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு நெய் உருமை, நெய் உருமை, இதெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சீப்பு சொல்லி சாப்பிடலாம் நம்ம. முறுக்கு ரவுண்ட் குண்டா சுத்தா சீப்பு பேர் வச்சிருக்காங்க. சரி, சீப்பு சீடை டேஸ்டா இருக்கும். காஃபி போட்டாச்சு. காஃபிக்கு வந்து இந்த முறுக்கு, அந்த அக்ஷயா தேன்குழல் முறுக்கு போட்டு சாப்பிடுவது எப்படின்னு பார்க்கலாம். தேன்குழல் முறுக்கு 100 out of 100 சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லடை, அக்ஷயா எல்லடை இதை ட்ரை பண்ணதே இல்லை, நான் அவ்வளோவா நான் சாப்பிட்டதில்ல. நல்லா இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. இந்த அக்ஷயா ஸ்நாக்ஸ் நீங்க 660 அபவ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஆஃபர். ஸோ யார் ஃபர்ஸ்ட் 100 பேர் போய் நாங்கள் ஷாமியா லாக்ஸ் வந்து பார்த்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஆஃபருங்க. ஸோ பந்திக்கு முந்துங்கிற மாதிரி சீக்கிரம் போய் முந்தி வாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும் என்னன்னு சொல்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக். லன்ச் டைம் ஆச்சு, லன்ச் சாப்பிட போகிறோம். தக்காளி சாதம் இது குஸ்காமாக இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், ரைஸ் நல்லாயிருக்கும், பீஃப் செமி கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு பொட்டேட்டோ இது கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்ஷயா கொடுத்த மணக்கோளம் எடுத்து சாப்பிட போகிறோம். தேங்காய் சுத்த இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு, ஸ்வீட், இது ஸ்வீட் மணக்கோளம். இது வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் அது தெரியாமல் கூட்டிகிட்டே தனியாக நம்ம சாப்பிடுவோம். சோத்துக்குள்ள சாப்பிட முடியாது, டேஸ்ட்டாக இனிக்குது. எனக்கு தேங்காய் எதை போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மணக்கோளம் வந்துட்டு என் மனசை கவர்ந்துருச்சு. அந்த அக்ஷயா வந்துட்டு பாசி பருப்பு நெய் உண்டேன்னு இருக்கு, அதை வந்துட்டு வீடியோக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டா அப்படி நெய் அப்படி மணக்குது. சீக்கிரம் போய் இதை வாங்க எழுந்தி